வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம 15:1 நேர்புள்ளியில அழகான ஒரு கம்பி குளத்தை தான் பார்க்க போறோம். 15:1 நேர்புள்ளி வச்சிட்டோம். இதுல சைடுல 4 மற்றும் 5 இந்த இரண்டு புள்ளிகளுக்கு நடுவுல சந்து புள்ளி மாதிரி ஒரு புள்ளி ஒன்னு வைக்க போறோம். இதே மாதிரி நாலாபுரமும் நாம வைக்க போறோம். இப்ப பாருங்க, வச்சிட்டோம் 4 நாலாபுரமும். இப்ப நாம கோலம் போட ஆரம்பிக்க போறோம். முத புள்ளி இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு அந்த ரெண்டாவது மூணாவது அதை வளைச்சு அந்த சந்து புள்ளி மாதிரி ஒன்று வச்சோம் இல்லையா, அது கூட நாம இணைக்கணும். இதே மாதிரி எல்லா சைடுமே நாம இணைக்க போறோம். சந்து புள்ளி மாதிரி ஒன்று சைடில் வச்சோம் இல்லையா, ஸோ அதிலிருந்து இந்த கோலத்தினுடைய மைய புள்ளிக்கு இதழ்களாக நாம் வரைய போகிறோம். இந்த மாதிரி 4 சைடும் நாம் வரையும் போது 4 இதழ்கள் நமக்கு கிடைக்கும். என்னோட இந்த தளத்தில் பார்த்தீங்கன்னா அழகழகான இன்னும் நிறைய கம்பி கோலங்கள் இருக்கு, பூக்கோலங்கள், நட்சத்திர கோலங்கள், இன்னும் நிறைய கோலங்கள் இருக்கு. அதையும் பார்த்து மகிழுங்கள். இது மட்டும் இல்லாமல் என்னுடைய கற்பனையில் நான் எழுதிய கவிதைகள், சிறுகதைகளும் உள்ளன, அதையும் கேட்டு மகிழுங்கள். மிகச்சிறந்த எழுத்தாளர்களான கீரா, சுஜாதா, ஜெயகாந்தன், ஜானகிராமன், இந்த மாதிரி ஃபேமஸ் ரைட்டர்ஸோட சிறுகதைகளும் இருக்குது, அதையும் கேட்டு மகிழுங்கள். தெனாலிராமன் கதைகள், வேதாளம் விக்ரமாதித்யன் கதைகள், பீர்பால் கதைகள், இன்னும் நிறைய கதைகளும் இருக்குது, அதையும் கேட்டு மகிழுங்கள். இந்த அழகான கோலமும் போட்ட விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, அதை கமெண்ட் பாக்ஸ்லையும் தெரியப்படுத்துங்க. என்னோட இந்த தங்கமான நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுல பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஆல்ங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேர்றதுக்கு அது உதவிகரமா இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.